Hi friends, வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஒரு பி எஃப் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் உங்களுடைய பி எஃப்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் வந்து transfer பண்ண முடியல அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ண முடியல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்களால் எதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ண முடியல கரெக்ஷன் பண்ண முடியல கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை நிறைய நபர்கள் வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இபிஎஃப் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும் வந்து ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று வந்து ரன் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த மாதத்துக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் கேம் வந்து ரன் பண்ணுறாங்க இந்த கேம்பில் போய்ட்டு எப்படி நம்ம வந்து கலந்துக்கிறது உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து எப்படி வந்து தீர்வு காண்கிறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து சால்வ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நம்ம பிஎஃப் வீடியோவில் வந்து எங்களால் வந்து சரியாக வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியல என்னுடைய மெம்பர் போர்ட்டல்ல வந்து நான் வந்து பிஎஃப் மெம்பராக இருக்கேன் எங்கிட்ட வந்து லேக்ஸ் கணக்குல அமௌண்ட் இருக்குது ஆனால் என்னால் வந்து விட்ரா பண்ண முடியல எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு இந்த மாதிரி நிறைய பீப்புள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று வந்து மாசம் மாசம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாசத்துக்கு வந்து எந்த டேட்ல எந்த இடத்துல வந்து அந்த வேன்யூ வந்து நடக்குது லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சொல்ல போறேன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பி எஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து ஈஸியா உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும் வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பிஎஃப் தரப்பில் தரப்புல இருந்து நான் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்றாங்க அந்த அந்த கேம்போட பேர் தான் வந்து நிதி ஆப்கே நிகா டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது நான் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறாங்க இந்த கேம்ப் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நடக்குது அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கேம்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி ஒரு எம்ப்ளாயர் தரப்பில் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இதுக்கு வந்து போக முடியும் நீங்கள் ஒரு பிஎஃப் மெம்பரா மெம்பராக இருக்கீங்கன்னா மட்டும் கிடையாது அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹச்ஆர்ஸ் மேனேஜர் கூட இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த க கம்பெனியில இது ஸ்டாஃப்ஸுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது இ சிக்னேச்சர் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த கேம்ப் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கற வந்து சொல்றாங்க இதுல நீங்க போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போணும் அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுடைய PF உடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் நீங்க எடுத்துட்டு போங்க பிளஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு உங்க பான் கார்டு இதெல்லாம் நீங்க வந்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராப்ளத்தை நீங்க வந்து சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கற வந்து கொடுப்பாங்க ஏன்னா சில நபர்களுக்கு வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கம்பெனியோடைய எஸ்டிமேட் லாகின் ஐடில தான் வந்து அந்த மெம்பர்க்கான டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும் அந்த HR மேனேஜர் தான் பண்ணுவாங்க பட் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்னதான் பிஎஃப் ஆஃபீஸ்ல நீங்க வந்து கேட்டாலும் உங்க சரியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் லேக் மேலே வந்து இருக்குது அதை வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயம் நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க பிஎஃப் மெம்பர் வெப்சைட்ல போயிட்டு கவர்னன்ஸ் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை நாங்கள் எத்தனை முறை பண்ணாலும் எங்களுக்கு வந்து சரியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு நான் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஒரு கேம்ப் ஸ்பெஷல் ஐடு கேம்ப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம்ப் நடக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறேன் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்ட் பண்ணிங்க இப்போ நீங்க வந்து இதுல வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு வந்து இருக்குது அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம் மதுரைன்னு போட்டோம்னா மதுரையில் மதுரை தான் வந்து ஒரு ரீஜனல் ஆபீஸ் அந்த மதுரைக்கு கீழே எத்தனை டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் இருக்குன்னு பாருங்க மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் இதுதான் வந்து மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜனல் சப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்ப இதுல உங்களுடைய டிஸ்ட்ரிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து ஒரு ஸ்கூல்னா காலேஜஸ்ல தான் வந்து ரன் பண்றாங்க ஸோ நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணீங்களா அப்படின்னா இதுக்கான ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்களால் அதை சால்வ் பண்ணிக்க முடியும் இது எந்த டேட்ல வந்து பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து கொடுப்பாங்க பட் இந்த ஏப்ரல் மந்த் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு அந்த டேட்டை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலா வந்து இது இதுக்கான ஒரு மந்த்லி மந்த்லி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலா வந்து கேம்ப் வேன்யூ டீடெயில்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கேம்ப்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து இந்த மாசத்துக்கான கேம்ப் லிஸ்ட் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர கம்மிங் சண்டே மண்டே தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த டேட்டில் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ஒர்க்கை தாண்டி உங்களுடைய பிஎஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கான அந்த ஒரு பிரச்சனையை நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ வந்து இந்த பி எஃப் தரப்புல வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு பி எஃப் மெம்பரா இருக்கீங்க உங்களுக்கு பி எஃப்ல பி எஃப் மெம்பர் போர்ட்டல்ல உங்களுக்கு இ கே வைசி இருக்கட்டும் கரெக்ஷன் பண்ணுறதில் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதில் ப்ராப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டோட்டலாக அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புது கம்பெனிக்கு கொண்டு வரதுல ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி நீங்கள் அந்த கிளைம் போடுறதில் அட்வான்ஸ் கிளைம் போடுறதில்ல ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறதுல பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிஎஃப்ஸிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்டே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீட்டெயில்ஸ் செய்யப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேட் பண்ணுவோம் தேங்க்யூ